சர்வ நஷ்டமானாலும் மீண்டு வர முடியும் என்ற தலைப்பிலே இந்த நாளின் சிந்தனையை நாம் தியானிப்போம். உபத்திரவத்தின் மத்தியிலும் நம்மை பலப்படுத்தும் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். சத்தியத்தை பற்றி கொண்டு உத்தமமாய் இருந்த யோபுவின் மீது பிசாசு கண் வைத்தான். பிள்ளைகள், சொத்துக்கள், வேலையாட்கள், மிருக ஜீவன்கள் என்று அனைத்தையும் ஒரே நேரத்தில் அடுத்தடுத்து யோபு இழந்தார். பேசிக்கொண்டிருக்கையில் என்ற அந்த வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். யோபு 1:13-19 இந்த கோர சம்பவங்களை நாம் பார்க்க முடியும். சொந்த சரீரமும் அருவறுக்கத்தக்க பருக்களால் நாசமானது. மனைவியாவது அவனுக்கு ஆறுதலாக இருந்திருக்கலாம். புருஷன் இனி பிரயோஜனம் இல்லை என்று நினைத்து விட்டாள் போலும். அவள் பங்கிற்கு யோபுவை பார்த்து தேவனை சபித்து விட்டு செத்துப்போ என்று சொல்லி யோபுவின் இருதயத்தில் ஈட்டியை பாய்ச்சினான். யோபு 2:9. தேவனுக்கு என்று நாம் வைராக்கியமாய் வாழும்போது நிந்தைகளும் அவமானங்களும் வேதனைகளும் வரும். கணவனும் மனைவியும் கூட நம்மை வெறுக்கலாம். ஆனால் உண்மையாய் இருப்பவர்களை ஒருபோதும் ஆண்டவர் வெட்கப்படுத்த மாட்டார். நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும் என்று 1 Peter 2:20 பார்க்கிறோம். விசுவாசத்தை விட்டுவிடாதிருங்கள், நிச்சயம் தேவன் ஜெயத்தை தருவார். அத்துடைய ஊழியனடி ஜோயின் 6 கிறிஸ்துவன் சபை கன்னியாகுமரி. தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அமேன்.